அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதலாவதாக, கடந்த 2 ஆண்டுகளிலும் கடந்த 4 ஆண்டுகளிலே இந்த சங்கம் என்ன செய்திருக்கிறது என்பதை செயலாளராக இருந்தோம் என்ற முறையிலே சில முக்கியமான நிகழ்வுகளை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன்னா பொதுவாக எதுவுமே செய்யல எதுவுமே செய்யணும் ஒரு கருத்தை பேசிக்கிட்டு செஞ்சது எல்லாத்தையும் மூடி மறைச்சா அது சரியா இல்லை. தானுசார் அவருடைய தலைமையிலே நாங்கள் வந்ததுக்கப்புறம் போன முறை அந்த தேர்தல் குழாக்கில் கொடுத்ததில்லை. அந்த இடம் என்பதும் ரிலீஸ் ரிலேஷன் என்பது இரண்டு மட்டும்தான் செய்ய இல்லாமல் போனது. அதை தவிர இன்றைக்கும் அந்த தேர்தல் வாக்குகளை எடுத்து படுத்து பார்த்தால் அத்தனை விஷயங்களும் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாதி சில விஷயங்கள் முடிந்தவரை நிறைவேற்றப்பட்டுள்ளது. உதாரணமாக சேட்டலைட் வைக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ முதல்ல நாங்கள் இப்போ வந்தோடனே என்ன பண்ணோன்னா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து கேஆர் இருந்துட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஒரு காலத்துக்கு அவர் இல்லாமல் நானும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தியாகராஜன் அவர்களும் மட்டுமே நிர்வாகத்தை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த நேரத்தில் கொண்டு வரப்பட்டது தான் அனைத்து விதமான விளம்பர கட்டுப்பாடுகளும். அந்த விளம்பர கட்டுப்பாடுகள் வந்து ஒரு தமிழ் சினிமா வந்து 4 கோடி 5 கோடி விளம்பரம் பண்ணுற நிலைமைக்கு போய் ஒன்னொன்றும் எந்த ஒரு சிறிய நடுத்தர படங்களும் கண்ணுக்கே தெரியாமி பெரிய படங்கள் வந்தால் மட்டும்தான் தெரியும், வெளியில்லாடி மற்றெல்லாம் தெரியாதுன்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மாயை உண்டாக்கி சிறு படங்கள்லாம் வெளியிடுறதுக்கே பயந்து. ஏன்னா அவங்களுடைய போஸ்டர் சைஸ் ஒரு 20 சீட் போஸ்டர்ஸ் 18 சீட் போஸ்டர்ஸ், அதுக்கு நடுவில் சிறிய படங்கள் 4 சீட் 6 சீட்லாம் அடித்து ஒட்டி அது கண்ணுக்கு தெரியாமல் போய் மிகப்பெரிய ஹோர்டிங்கில் சென்னை நகரம் முழுக்க வந்து வச்சு மொத்த சிட்டியை மூடி வச்சு வேறு படங்களே தெரியாமல் ஆனதுக்கப்புறம் தான் சிறிய படங்களையும் நடுத்தரமான பட்ஜெட் படங்களையும் காப்பாற்றுவதற்காக அதிரடியான முடிவுகளை எடுத்து இப்படித்தான் விளம்பரம் இப்படித்தான்ங்கிறது கட்டுக்கோப்பை கொண்டு வந்து 75 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் விளம்பரம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை உருவாக்கி அதன் மூலமாக முதன் முதலாக வெளியிட்டு பெரும் வெற்றியும் பயனையும் அடைந்தவிடம் திரிசாலதன் நயன்தாரா. அதில் பெரிதாக பயனடைந்தவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் தான் இன்றைக்கு இதையெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சங்கம் என்ன செய்யுது என்று. இப்படி ஆரம்பிக்கப்பட்டு தானசார் அவர்கள் தலைமையிலே அடுத்த நிர்வாகம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் நேரடியாக சென்று தினத்தந்தி அதிபர் திரு பாலசுப்ரமணியநாதன் அவர்களை சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை நாம் சொல்லி அவர்களிடத்திலே 2700 ரூபாய் இருந்த 10 செகண்ட் விளம்பரம் தினத்தந்தியை எங்களுக்காக 500 ரூபாய்க்கு கேட்டு பெற்றோம். பெரிய மனதுடன் உங்களுக்கு செய்யாமல் என்ன சினிமாவுக்கு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அவர் பெரிய மனதுடன் முதல் முதலாக 500 ரூபாய்க்கு அதை கையெழுத்திட்டு கொடுத்தார். 10 செகண்ட் விளம்பரம் 2700 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் ஆக்கப்பட்டது. அதே போல அலோ எஃப்எம் விளம்பரம் 2200 ரூபாயிலிருந்து 7 செகண்ட் சேர்த்து 900 ரூபாய் ஆக்கப்பட்டது. இந்த ரெண்டையும் அந்த மாமனிதர் எங்களுக்கு செய்து கொடுத்ததாலே அதை உதாரணமாக கையில் எடுத்துக்கொண்டு வேந்தர் பாரிவேந்தர் அவர்களை அணுகி புதிய தலைமையிடம் அதே 500 ரூபாய்க்கு 3000 ரூபாய் போய் கொண்டிருந்த விளம்பரத்தை 500 ரூபாய்க்கு நாங்கள் பெற்று வந்தோம். இவ்வாறாக சன் மியூசிக்கில் 50% டிஸ்கவுண்ட், இப்படி எல்லா சேனலையும் வாங்கி 7 சேனலில் ஃப்ரீ ஸ்லாட் வாங்கி கவுன்சில் மூலமாகவே டேப் கலெக்ட் பண்ணி கவுன்சில் மூலமாக விளம்பரம் கொடுத்தோம். 7 சேனலில் 10 செகண்ட்ஸ் விளம்பரம் கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர்களிடம் நாங்கள் சார்ஜ் பண்ணது வெறும் 500 ரூபாய் 7 சேனல்லையும் சேர்த்து. சிறிய படங்களுக்கும் நடுத்தர பட்ஜெட் படங்களும் இதை விட எந்த ஒரு ஆந்திராவில் கூட எவ்வளோ அசோசியேஷன் இருக்குது 10 செகண்டு கம்மியாக வாங்கி தர்றாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி எங்கேயுமே இந்தியாவில் கிடையாது. அந்த மாதிரி வாங்கி கொடுத்தது கிடையாது. அந்த அளவுக்கு மிக சிறப்பான சேவையை சிறிய மற்றும் படங்கள் நடுத்தர படங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். பெரிய படங்களுக்கு வேணுங்கிற அளவு விளம்பரத்தை அவங்க டிவியில் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜாக நாங்கள் வந்து படம் எடுக்கிறவங்களுக்கான பிரச்சனைகளை பார்க்கும்போது படம் எடுக்காத சீனியர் மூத்த தயாரிப்பாளர்களுக்கான வேணுங்கிற சலுகைகள் அவங்களுக்கு வேணுங்கிற இன்சூரன்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸு இன்சூரன்ஸை தாண்டி கேட்கப்படுகிற தொகைகள் இப்படி எல்லாத்தையும் கொடுத்து அவருடைய எல்லா விதமான நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்து இப்போ இன்றைக்கி தேர்தல் வாக்குகள் ஒரு ஒருத்தர் என்ன கொடுத்தா அதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் தான். அது எவ்ரி இயர் வந்து ஒரு செலவு வர காஸ்ட் ஆஃப் லைஃப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து ஏற்றி கொடுத்துட்டு இருந்த மாதிரி இந்த முறையும் எல்லாரும் ஏற்றி கொடுக்கப்படுகிறது தவிர எதுவுமே புதுமையான திட்டங்கள் இல்லை. அதே போல் வந்து திருட்டு விசிடி ஒழிப்புக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தி கிட்டத்தட்ட 200 தயாரிப்பாளர்களை வர வைத்து அவர்கள் முன்னிலையிலே அன்றைக்கு நடிகர் சங்க செயலாளராக திரு விஷால் அவர்களும் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினராக வந்து கலந்து கொண்டார். அவருடைய நண்பர்களும் வந்திருந்தார்கள். அங்கே இருக்கிற எல்லோரும் அன்றைக்கு அங்கே இருந்தாங்க. அன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து கொடுத்தோம். இந்த
வைரஸை ஒழிப்பதற்காக ஒரு விங்கு ஒன்றை உருவாக்குவது, அதன் தலைவராக விஷால் இருக்க வேண்டும் என்றும், அதற்கு அதன் கீழ் அவர் கமிட்டி எவ்வளவு பேர் வேணும் அவர் போட்டுக்கலாம், இதற்காக தனியாக ஒரு அலுவலகம் எடுத்து கொடுக்கப்படும், அவர்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கப்படும், அவருக்கு வேணுங்கிறான டெக்னீஷியன்ஸ் கொடுக்கப்படும், அதற்கான மந்த்லி எக்ஸ்பென்ஸ் கொடுக்கப்படும், அத்தனையும் சங்கம் ஏற்றுக்கொள்ளும். இதை பொறுப்பை ஏற்று செய்ய விசால் செய்வதாக ஒப்புதல் எடுத்துவிட்டு நாங்களும் ஒப்புதல் எடுத்துவிட்டு சென்றோம். அதன் பிறகு ஒரு நாள் கூட அதற்கு அவர் பதிலளித்ததே கிடையாது. திருட்டு வீசி ஒழிக்கிறோம், பைரசி ஒழிக்கிறோம்னு சொல்லி நாம வந்து பேட்டி கொடுத்தால் மட்டும் பத்தாது. அதுக்கு எல்லா விதமான உங்களுக்கு வந்து அதற்கான சக்தி இருக்கிறது. நீங்க போனா ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, நீங்க போனா வருது, 10 பப்ளிக் வருது, நீங்க பண்ணுங்க, உங்க தலைமையிலே இயங்கட்டும் சொல்லி அவருடைய முழு சுதந்திரத்தையும் முழு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அதுக்கு அவங்க பதில் சொன்னது கிடையாது. ஸோ இது இது முழு செலவையும் கம்ப்ளீட்டா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாடகை தனி கவுன்சில் கூட நீங்க செயல்பட வேண்டாம், உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, நீங்க தனியா ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கலாம், எல்லா விதமான நீங்க பட்ஜெட் கொடுங்க, உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுத்து இன்றைக்கும் தீர்மானம் தங்கத்தில் இருக்கிறது. அதுபோக நான் யாரையுமே உதாசீனப்படுத்தியோ, ஏன் அவங்க செய்யணும் இவங்க செய்யணும்லாம் செய்யவே இல்லை. விஷால் சார் வந்தாரு, நீ ஆர்வமா செய்றீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, செய்யுங்க, அப்படித்தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய சொல்லியிருக்கோம். அந்த மாதிரிதான் சங்கம் எல்லா இடத்துலையும் செயல்பட்டுருக்கு. எங்களுக்கு யாரும் தனிப்பட்ட விரோதமோ அவர் வேண்டாம் இவர் வேண்டாம்னே கிடையவே கிடையாது. நடிகர் சங்க தேர்தலில் கூட நாங்கள் அவ்வளவு வருஷம் ஒன்றாக டிராவல் பண்ணதுனால சரி சரத்குமார்களோட இவ்வளவு வருஷம் பழகிருக்கோம், நம்மளோட இயல்பாக போயிட்டு நம்ம ஆதரிக்கிறோன்ற பொருள் ஆதரிச்சுமே தவிர மற்றபடி விஷால் வரக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த மாதிரி நிலைப்பாடுகளும் எடுக்கலை. அதேமாதிரி வந்த போது வரவிட்டுறோம், அவர் பேச்சுவார்த்தைக்கு வந்தவளோ வரவிட்டுறோம், எல்லா நேரத்துலையும் அவங்களை கூட்ட போதுனா எல்லா சர்வீஸும் நாம கொடுத்துருக்கோம், நான் கேட்ட சர்வீஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் சங்க எதையுமே செய்யல, எதையுமே செய்யல, எப்படி செய்யும், உங்களை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்து நீங்க என்ன செஞ்சீங்க, செய்ய மாட்டீங்க, ஏன்னா செய்யறது உங்களோட நோக்கம் இல்லை. ஸோ எல்லாத்தையும் குறை சொல்றதே நோக்கம் எடுத்துட்டீங்கன்னா செய்ய முடியாது. நீங்க டெஃபினட்டா வந்து அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பொறுப்பு கொடுத்து நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்னா முடிஞ்ச அதே தயாரிப்பாளருக்கும் மீடியாவுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி சங்கத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாங்கள் அதே மாதிரி வந்து சிறிய படங்கள் பல படங்கள் இரவு பாடாக வெளியீட்டுக்கு உங்களுக்கு வந்து என்னென்ன டிஸ்பியூட்ஸ்ன்றது டெய்லியுமே பேசுறது. பாருங்க இப்போ பாருங்க ஃபோன் வந்துட்டே இருக்கு, ஒரு விழித்திரு படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும், அதுக்கான வேலைகளை பார்த்துட்டுருக்குறோம். போன வாரம் ஒரு படம் வேலையை பார்த்துட்டுருக்குறோம். அன்னைக்கு ஜெய்கர் ஒரு ஆடியோ ரிலீஸில் சொன்ன அந்த படத்தை நாங்கள் ஸ்டேஜுக்கு நாங்கள் தான் கொண்டு வந்தோம். இப்படி ஒரு எண்ணற்ற படங்களுக்கான எண்ணற்ற சிரமங்கள் நாங்கள் எடுத்துட்டுருக்குறோம். இரவு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தூங்காத நைட்டு தான், ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஒரு படம் ரிலீஸுக்கு பிரச்சனை வரும், ஃபோன் பண்ணுவோம். அதே சமயத்தில் அதே மாதிரி வந்து இதில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷால் சார் வந்து நடிகர் சங்க செயலாளர்களுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 வாட்டி பேசியிருப்பார். 10 வாட்டியுமே இன்னைக்கு காலையில் நைட் காலையில் ரிலீஸ் அந்த படத்தை நிறுத்துங்க, அதுக்கு கியூப்பை ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு பணம் வரணும், இவங்களுக்கு பணம் தரல, அவங்களுக்கு பணம் தரலன்னு சொல்லி ஃபோன் பண்ணுவார். நானும் சம்மந்தப்பட்டவங்கள எல்லாம் எடுத்து எல்லாம் பேசிட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஏன் தர முடியலன்னு சொல்லுவேன், சிலதுக்கு டைம் வாங்குவோம், பேசுவோம். தவிர இதுவே நடந்துட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு நடிகர் சங்க செயலராக அவருடைய செயல்பாடுகளை 100% அப்ரிசியேட் பண்ணுறப்போ சந்தோஷம். அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்க செயலராக இந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ ரெண்டு கோரில் இருந்து நீங்கள் எதில் சவாரி பண்ண போறீங்க? முதல்ல அது செய்யவே முடியாது, ஏன்னா உங்களுடைய ரத்தம் நடிகனுக்கு தான் பேசும், என் ரத்தம் தயாரிப்பாளருக்கு தான் பேசும். நான் 4 படம் நடிச்ச அடுத்த எலெக்ஷன் நடிகர் சங்கம் வந்து கொடுத்துட்டு என்ன ஆகும், அப்பவும் தயாரிப்பாளருக்கு தான் பேசும். நம்ம இயற்கையாக ஒரு உணர்வு ஒன்று அதில் தான் பேசும். அதனால நீங்க வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவராக நீங்க ஜஸ்டிஸ் பண்ணவே முடியாது உங்களால், ஏன்னா உங்களுடைய மனசும் உங்களுடைய உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாம் நடிகன் நடிகனுடைய கவலையில தான் இருக்கும், அதுக்கு தான் நீங்க பேசுவீங்க. அதனால அதை தப்பு சொல்ல, பட் அதை வச்சு நீங்க வர்றதுன்றது எந்த விதத்துலையும் சரியில்லாத விஷயம். அதனால வந்து இதே நடிகர் சங்கத்துக்காக இந்த சாரி இந்த தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் ஒற்றுமைக்காக ஆரம்பத்தில் இருந்து டே 1 நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். நானும் நண்பர் தனஞ்சயன் அவர்களும் இந்த எலெக்ஷன் ப்ரொசீஜர்லாம் எதுவுமே யார் என்னங்கிறத அறிவிக்கிறதுக்கு முன்னாடி விஷால் சார்ட்ட நான் பேசிட்டேன், வாங்க சார் மீட் பண்ண போகலான்னு அவர் என்னை கூப்பிட்டாரு. நானும் அவரும் போனோம், ஆட்சி ஹவுஸில் ஷூட்டிங்கில் இருந்தார், கேரவனில் போய் பேசினேன். அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம்லாம் தான் சார், ஆஃபீஸ் பேரருக்கு வர்றவங்க ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸாக இருக்கணும், தொழில்முறை தயாரிப்பாளராக இருக்கணும், தன்னை வச்சு தானே படம் எடுத்துக்கிறவங்க, எப்பாவது படம் எடுக்கிறவங்க, ஒரே ஒரு வாட்டி படம் எடுத்தவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது சார், ப்ரொஃபஷனலாக அவங்க ப்ரொடியூசராக இருக்கணும். அதனால் ஆஃபீஸ் பேரர்ஸ் நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே யாரையும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது, கமிட்டியில் நீங்கள் மெம்பர்ஸ்லாம் கொண்டாங்க, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவோம், உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணுவோம், அந்த 6 பேர் ஆஃபீஸ் பேராக இருக்கட்டும், கமிட்டி இப்போ கமிட்டியில் நீங்கள் வேணால் நடிகர் சங்கத்தில் கொஞ்சம் பேரை வச்சுக்கோங்க, இது ஸ்மூத்தாக போகும் சார், கான்ட்ரவர்சி வேணால் நம்ம நிறையா பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, அதனால் இது வேண்டாம்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை சார் நான் வந்து எங்களுடைய 27 பேருமே கம்ப்ளீட்டாக புதுமுகமாக வரப்போகிறோம், பழையாள் யாரையுமே வச்சு சேர்ந்ததுக்கு ஐடியா இல்லைன்னாரு. சரி அப்போ உங்கள் இஷ்டம் சார், இது இப்படி பண்ணனா சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் ஸ்மூத்தாகவே எல்லா டீமுமே மெர்ஜ் பண்ணிக்கலாம், அங்கே ரெண்டு பேராக போட்டு பண்ணிக்கலாம்னு சொன்ன தவிர நான் நிற்கிறேன் நீங்கள் ஆதரிங்க, நீங்கள் நிற்கிறேன் நான் ஆதரிக்கிறேன் என்ற பேச்சுவார்த்தைக்கே கூட தரஞ்சன் சார் நல்லா தெரியும். இது அந்த ஷூட்டிங் தான் நடந்தது, அவர் கூட இருந்த முருகராஜுக்கு தெரியும், இது விஷால் சார் கூட மறுக்க மாட்டார். ஆனால் அவர் தவறான மனிதர், மேடையில் எடுத்துகிட்டு என்ன பேசுகிறாரு, நான் போய் இப்படி கேட்டேன் அப்படி கேட்டேன் அவனு அசிங்க அசிங்கமாக பேசுகிறார். அதையும் அவர்கள் ரசித்தது தான் எனக்கு ரொம்ப அவமானமான விஷயம். ஒருத்தர் தவறாக பேசுகிறானா, அவன் தவறானவர் தவறாக பேசுகிறார்,
அதை மேடையில இருந்து தட்டி கேட்க கூட முடியாது. என்ன நிர்வாகத்தை நடத்திட போறேன்னு தெரியல. மிக தவறா ஒருத்தர் பேசுறாரு, அவர் எப்படி கண்டிக்கணும்? நீங்க பகிரங்கமா கண்டிக்கணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு பயம் இருக்கும் ஃபியூச்சர்ல. ஏன்னா அவரை வச்சு நீங்க நிர்வாகமே நடத்த முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நாங்க நிர்வாகம் நடத்தி பார்த்துட்டு அவர் என்னென்ன பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியும். சரி, அது போகட்டும். அந்த குண்டாவதங்களை இப்ப உள்ள பரவே விரும்பல. அது மாதிரி சந்தீப் சார் சமாதானத்துக்கு தான் நான் முயற்சி பண்ணேன். அதே மாதிரி நானு தான சார் ராதாகிருஷ்ணன் இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி எஸ்ஏ சார் சார் ஆபீஸ்ல ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஒரு நடத்தணும். கேஆர் எல்லாருமே வந்து நாங்கள் பேசணும். அங்கேயே அப்படிதான் பேசணும். நான் விட்டு கொடுக்குறேன் முதலாளா, நீங்க எல்லாரும் ஒன்னாவுங்க, நமக்கு இந்த வழிபேதங்கள் வேண்டான்னு சொன்னேன் நான். அங்கேயும் அதுக்கான உடன்பாடு ஏற்படல. திருப்பி நான் வந்து நினைக்கிறேன் எல்லாரும் யாராவது நான் விட்டு கொடுக்கணும் யாரும் உடன்படுங்கன்னு சொன்ன நான் நிக்கிறதா கொஞ்ச நாள் கூட எந்த வேலையும் பார்க்காம அமைதியா இருந்தேன். திருப்பியும் பார்த்து சரி இது வேற வழியே இல்லை, இனி யாருமே ஒன்னாக மாட்டாங்க போது நான் வித்ரா பண்ணிட்டு இதில் எனக்கு சரியாகப்பட்ட என்னோடு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷம் செக்ரட்டரியா டிராவல் பண்ண ராதாகிருஷ்ணன் சார் எனக்கு பர்சனலா தெரியும். இவங்க கூடவே இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன தெரியுமோ அதை விட எனக்கு ரொம்ப பெட்டரா தெரியும். அவருடைய அனுபவமும் எடுத்த படங்களும் குறைவு என்பதை நான் கூட ஒப்புக்கிறேன். ஆனா அவருடைய மனசு தயாரிப்பாளருக்கு சர்வீஸ் பண்ணுங்கிற மனசு, அதுல எந்த விதமான இரண்டாம் கருத்து இடமே கிடையாது. டோட்டலாவே ஒரு மாதிரி சர்வீஸ் மைண்டட் பர்சன் அவர். அவர் வந்து ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் பேட்டி கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போக முடியாது, நமக்கு அந்த தயாரிப்பாளருக்கு அந்த வசதி இல்லை. அதனால வந்து ராதாகிருஷ்ணன் சார் வந்து 2 இயர்ஸ் இந்த 4 இயர்ஸும் என் கூட நான் அனுபவபூர்வம் எது சொன்னாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அது வேணுங்கிறதெல்லாம் செய்வார். எந்த ப்ரொடியூசர் பண்ணலாம் 24 hours அவைலபிளா இருந்த 2 ஆபீஸ் பேரர்ஸ் ராதாகிருஷ்ணன் சாரும் நான் தான். வேற யாருமே கிடையாது. நான் தைரியமா அடிச்சு யார்ட்ட உனக்கு இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். எதுவாக இருந்தாலும் நாங்கள் டான்ஸ் ஆட்ட ஃபோன் பண்ணி கேப்பா செய்யுங்க பாரு செஞ்சிருவோம், நாங்கள் போவோம் செஞ்சிருவோம். ஆஃபீஸில் போகும் எல்லா வேலையும் பார்த்துருக்குறோம் நாங்கள். அது மாதிரி எல்லாம் சர்வீஸ் மைண்டட் ராதாகிருஷ்ணன் தான் இது பெட்டர் நான் நினைச்சேன். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் உழைக்கிற உடம்புலையும் தெம்பு இருக்கு, மனசுலையும் இடம் இருக்கு, இரண்டுமே தகுதியானவர் அவருங்கிற அடிப்படையில் தான் அவரை நான் ஆதரிச்சேன். அதனால தான சார் வந்து இல்லைன்னா தம்பி நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம், இது நம்ம அணியணியா புரிஞ்சு நின்று கடைசியில் வேற யாராவதுக்கு நம்ம வெளிவிட்டுற வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், அது கடைசியில் வந்து தப்பாயிடும்னு சொல்லி நம்ம அவர் ஆதரித்தோம். அதேமாரி அவர் கூட இருக்கிற ராஜன் சார் அவர் பண்ணாத போராட்டங்களிலே அவர் வந்து விஹெச்எஸ் கேசட் காலத்துலேருந்து அவர் போட போராடி பார்த்துட்டார். அவர் அவர் எடுத்த போராட்டங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் சந்தித்த கஷ்டங்கள் அவமானங்களுக்கு வந்து அளவே கிடையாது. அதே மாதிரி பாண்டியன் சார் வந்து எங்களுடைய சினிமாவின் பொற்காலம் வந்து ராமநாராயணன் சாருடைய காலம். அந்த காலகட்டத்தில் செயலாளராக இருந்து அவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து வச்சு ஒரு ஒன்று ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இண்டஸ்ட்ரி பார்த்துக்கிறது முக்கியமான பங்கு வகிச்சவர் சிவசதி பாண்டியன் சார். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் விஜயமூலி எவ்வளோ ஒரு சர்வீஸ் ஓரியண்டட் பர்சன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து ஜேஎஸ்கே சதீஷ் அவர் ஒரு ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவர். அதுக்கு மேலே அவர் வந்து நிறையா வந்து விருதுக்கான படங்களை வாங்குவது வெளியிடுவதுங்கிற மாதிரி நிறைய ஆர்வம் உள்ள ஒரு சினிமாவில் சினிமாவில் ஒரு கிளாஸான டேஸ்ட் உள்ள ஒரு தயாரிப்பாளர் அவர். சுரேஷ் காமாட்சி அவர் வந்து நான் வந்து ஒரு 25 வயசில் என்ன ஸ்பீட்லேருந்து அந்த ஸ்பீடில் அவர் இருக்கிறார். இப்போது அவர் கொஞ்சம் ஸ்பீடு மட்டும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து அவர் அற்புதமான நிர்வாகி. அவரெல்லாம் வந்து இங்கே இருந்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கிற 21 பேரும் தேர்ந்த நிர்வாகிகள் இவங்களெல்லாம் ஆதரிக்கணும் முடிவெடுத்தான் நாங்கள் பண்ணணும். அதே மாதிரி இந்த நிர்வாகத்தில் வந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது 2 தயாரிப்பாளர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பிரச்சனை எங்களுக்கு வேற வழியே இல்லை உயிர் போகிற பிரச்சனைன்னு சொல்லி ஒரு நாள் கவுன்சிலில் நைட்டுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்து ஒரு இடத்துல முடிவெடுத்து சரி இவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றலே அந்த படத்துக்கு நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது முடிவெடுத்து அதை செயலாளராக செயல்படுத்தியதற்காக தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்த துயரங்களும் அவமானங்களும் அளவற்றது. எதுக்காக பண்ணோம்னா கவுன்சிலுக்காக தான் பண்ணோம், செக்ரட்டரியாக தான் பண்ணோம். அந்த படம் எடுப்பதிலோ எடுக்காத பொருளோ எனக்கு 100 ரூபா லாபம் இல்லை நஷ்டம் இல்லை. இப்படி நிர்வாகிகள் சொந்த பிரச்சனைகளை தலைக்க அடுத்தவங்க பிரச்சனை சொந்த பிரச்சனை எடுத்துட்டு செஞ்சுதான் இந்த சங்கத்தில் பழக்கம். ஒரு நாளும் இந்த 100 ரூபா பெனிஃபிட்டுக்கு இந்த யாருங்க வேலை செய்யலை. இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு விஷயம் முக்கியமாக எடுத்துக்கணும். நம்முடைய நிர்வாகத்தை கவனிப்பவர்கள் முழு நேர தயாரிப்பாளர்களாக இருக்கணும். அவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது. அவங்களுடைய மேனேஜர்களை வச்சு சங்கத்தை நடத்துபவர்களாக இருக்கக்கூடாது. கேரவனில் கையெழுத்து போட்டு நடத்துகிற சங்கம் இங்கே இருக்கக்கூடாது. இதில் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் கொஞ்சம். ஏன்னா இது வந்து ஒரு முழு நேரம் கவனிச்சால் கூட செஞ்சு முடிக்க முடியாத ஒரு சங்கம் அது. மற்ற சங்கம் மாதிரி அவங்க அதை எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கூடாது. ஏன்னா பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அது ஒரு நாள் தீக்க முடியறதில்லை. மாறி மாறி எல்லாமே மெம்பர்ஸோட பிரச்சனையே படுது. 2 மெம்பருக்குள்ளேயே பிரச்சனை வருது. இது எல்லாத்தையும் தீர்க்கிறதுனா ரொம்ப மெனக்கெட்டு நிறைய டைம் எடுத்து நிறைய அது பேஷன்ஸோடு பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு நேரம் செலவழிக்கக்கூடிய மனசுள்ள நிர்வாகிகள் தான் வரணும். மிக திறமையான இயக்குனர் ஒரு
கௌதம் வாசுதேவ் மன்னர் ஒரு நான் மிக மிக மதிக்கக்கூடிய இயக்குனர். அவர்லாம் வந்து அவரோட கிரியேட்டிவ் விட்டுட்டு இங்க எங்க வந்து கொண்டு இதுல பண்ணி கொண்டு இதை பேசி இவ்வளவு பிரச்சனையை தீர்த்து இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க? இது எப்படி சரியா வரும்? எப்படி சங்கம் தெரியும்? எல்லாத்துக்கும் ஒரு மேனேஜர் போட்டு செய்ய போறாங்களா? இவ்வளவு வேலைப்பாடுகளை வச்சுட்டு இவங்கெல்லாம் வந்து இதை செய்ய முடியுமா? இது வந்து ஒரு விளம்பரத்துக்கும் இந்த ஒரு சென்ட்டுக்கு வேணா நான் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். கண்டிப்பா அது வேலை செய்யறதுக்கு இந்த சங்கம் நடந்ததுக்கு ஆகவே ஆகாது. தயவு செஞ்சு நீங்களா ரியலைஸ் பண்ணுங்க. மெம்பர்ஸ் அவங்க ரியலைஸ் பண்ணலன்னா பரவாயில்ல, தயாரிப்பாளர் ரியலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சொல்றேன், நாங்க புதுசா நிர்வாகத்தை கொடுக்குறோம், மாத்தி அமைக்க போறோம், புரட்சியை பண்ண போறோம்னு சொல்றீங்க. தினமும் ஹோட்டல், தினமும் பார்ட்டி, தினமும் கவர், தினமும் தங்கம், இங்கிருந்து நேர்மையான நிர்வாகம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் செய்யற யார் உங்களால தான் ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சாரு தங்கம் கொடுக்குறேன்னு, அவருடைய வழிமுறை பின்பற்றி அவருடைய வழிகாட்டத்தோட இந்த தேர்தல் நடத்திட்டு இருக்கீங்க. எப்படி இந்த சங்கத்துல என்ன என்ன நேர்மையை கொண்டு வர முடியும்னு தெரியல எனக்கு. அந்த ஒரு தீய சக்தி நீங்க ஒண்ணு வச்சிருக்க வரைக்கும் இந்த சங்கத்துல எந்த நேர்மையும் நீங்க கொண்டு வரவே முடியாது. அவர்தான் ஆரம்பிக்கும் அது. அவர் பேட்டர்ல தான் போவீங்க, கிளப்ல மீட்டிங், கிளப்ல பார்ட்டி, கிளப்ல ஸ்பீச், கிளப்ல கவர், கிளப்ல கோல்டு, இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஸோ அதை தவிர்த்து நீங்க எல்லாம் வெளியே வரணும். நான் டெஃபரெண்டா வந்து விசால் சாரோட நேர்மையிலையோ அவருடைய செயல்திறன்லையோ எல்லாம் எனக்கு ஒன்றும் இரண்டாம்கிறது கிடையாது. ஆனா இதுக்குள்ள நீங்க வர முடியாது. நீ ரெண்டு குதிரையில நீ ஒரு ஒட்டகத்தை ஒரு ஒட்டகத்திலயும் ஒரு குதிரையிலையும் சவாரி பண்ற ட்ரை பண்றீங்க, இது எப்படின்னு தெரியல. ரெண்டு குதிரையை கூட போறாங்க, இது ரெண்டு வேற வேற இதுல சவாரி பண்ண ட்ரை பண்றீங்க. இது ரொம்ப தவறான விஷயம். இது அவரு புரிஞ்சுக்கிறாரே இல்லையோ, அவருக்கு என்ன காலகட்ட கட்டாயமோ இல்லை, அவருக்கு என்ன தேவைப்படுதோ எனக்கு தெரியல. ஒரு ஒரு புரிசன்ஸ் புரிஞ்சுக்கணும். இது நிச்சயமாக சாத்தியம் இல்லாத விஷயம். இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். ஏன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கங்கிறது பெப்சியோட அரவணைச்சு போகணும், அங்கே கொஞ்சம் பேசணும், கொஞ்சணும், கெஞ்சணும், அதையும் தான் செய்யணும். ஃபெடரேஷன், சேம்பர் எல்லாருமே நம்மளோட சீனியர் ஓன்ஸ் பீப்புள். அங்கே போய் நம்ம யாருமே நான் தான்ற போஸ்ட்லாம் கொடுக்க முடியாது. ஸோ யார் என்ன பதவியில் இருந்தாலும் இறங்கி பேசி அவங்களுக்கு புரிய வச்சு பக்குவமாக சின்ன சின்ன விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எங்கே போனாலும் சவுண்டு சத்தம் போடுறது, உடனே ஒரு மீட்டிங் போடுறது, பேட்டி கொடுக்குறதுன்னு ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த இண்டஸ்ட்ரி போய் சேர இடம் வேகமாக இருக்கும். அதுக்கான இது அதுக்கு இல்லை. அதனால தான் நான் வந்து முதலாளி வெளியே வந்து இந்த நிர்வாகம் வரட்டும், இவங்க செய்யட்டும், நம்ம கூட இருப்போம். தான சார் இருக்கிறாரு, அவர் கூட தான் இருப்பார். அவருக்கு பின்னாடி நிறைய பதில்களை சொல்ல போறாரு, அவர் சொல்லுவார். அவர் இங்க நாங்க எப்படி கூட இருப்போம், அதே மாதிரி வந்து ஒரு படத்தை எடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுப்போம்னு சொன்னா தமிழகம் எங்கும் ஆபீஸ் திறந்து படங்களை வெளியிட்டு, சின்ன படங்களை வெளியிட்டு, அவங்களோட எல்லா ரைட்ஸுக்கும் வந்து எல்லா விதமான பிசினஸை பண்ணி கொடுத்து, டிஜிட்டல் ரைட்ஸை தனியா வித்து, இப்ப வந்து புதுசா வந்து யூனிட் என்டர்டைன்மெண்ட் ஒரு பெங்களூர் ஒரு கம்பெனி வந்து செட்டாப் பாக்ஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து அவங்க வந்து 60 படங்கள் ரைட்ஸ் வாங்கி ஆல்ரெடி வச்சிருக்கிறாங்க. இன்னும் 60 படங்கள், 160 படங்களோட வந்து சின்ன படங்களை பேக்கேஜ் உள்ள கொண்டு வந்து பெரிய படம் ஒரு படம் பார்த்தா இந்த 5 படங்கள் இலவசம் சின்ன பசங்களுக்கு கொடுத்து பெரிய படத்தில் ரெவென்யூ வந்து நமக்கு ஷேர் 20% கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் நாங்களும் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கிறோம். இது நடந்துடும், இது எல்லாமே இப்போ சைன் ஆகிடும். அந்த மாதிரி சிறிய படங்களுக்கு எப்படி ரிலீஸ் பண்ணி கொடுக்க முடியும், எப்படி இந்த காஸ்ட் கவர் பண்ண முடியுன்றது எல்லாத்துக்கும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறோம். வீணான வெறும் அறிவிப்பு திட்டங்கள் இதில் இது கிடையாது. இது எல்லா சிறிய படங்களும் தயாரிப்பாளர் சங்கத்தின் மூலமாகவே ரிலீஸ் செய்யப்படும், அவங்களுடைய படங்கள்லாம் வெளியிடப்படும். அதே மாதிரி போன முறை நாங்கள் வந்து எடுத்த பெரும் முயற்சினால 54 படங்களை நாங்கள் சேட்டலைட் விற்று கொடுத்துருக்குறோம். நாங்கள் விற்று கொடுக்க 125 படத்தை விற்று கொடுக்கணும்னு நினைச்சோம், அவங்க 54 முடிஞ்சது. அவ்வளவு கூட என்ன கண்டா எல்லா சேனல்களோட பேசி பேசி கட்டாயப்படுத்தி போராடி பண்ணோம். இதில் எத்தனை பேரை நாங்கள் தனிப்பட்ட முறையில் பகிர்ச்சிக்கிட்டோம், எத்தனை பேருக்கு எதிரியா இருக்கிறோம், எவ்வளவு விமர்சிக்கப்பட்டோன்றதெல்லாம் எதனால எங்களுடைய இழப்பு. அதையெல்லாம் இழந்துதான் இதை பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனாலே தயவு செய்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் தயவு செஞ்சு யோசிங்க. இந்த தேர்தல் தயாரிப்பாளருக்கான தேர்தல். 1000 உண்டுங்கு ஜாதி, 1000 அந்நியர் வந்து புகுதென்ன நீதிங்கிற மாதிரி இந்த இடத்த நம்ம எடுத்துக்கணும். அவர்கள் அந்நியர்கள் தான், நம்ம தயாரிப்பாளர் தான். இந்த வழி அவங்களுக்கு தெரியாது. பிரசவ வழி தாய்க்கு மட்டும்தான் தெரியும். தயாரிப்பு ப்ரொடக்ஷனோட வழியும் டெலிவரி பெயினும் தயாரிப்பாளனுக்கு மட்டும்தான் தெரியும். தயாரிப்பாளனுடைய போர்வையில் இருக்கிற யாருக்கும் தெரியவே தெரியாது. அதை முழுமையாக தெரிஞ்சவங்க இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் எப்படி ஓட்டு போடணும் சில தயவு செஞ்சு தயாரிப்பாளருக்கு ஓட்டு கொடுங்க, அவ்வளவுதான். இந்த 21 பேர் 27 பேர் உங்களுக்கு கருத்து மாறுபாடு இருக்கா, இன்னொரு தயாரிப்பாளர் ஓட்டு கொடுங்க. தயவு செஞ்சு தயாரிப்பாளர் அல்லாத யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. முழு நேரம் ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசராக இருந்தால் ஓட்டு போடுங்க. இதை என்னுடைய வேண்டுகோளாக ஏற்று இங்க இருக்கிற இந்த ஒற்றுமைக்கு பாடுபட்ட எங்களுடைய பாசத்துக்குரிய அண்ணன் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை கூறி, ஏன்னா அவர் அவ்வளவு தூரம் சொல்லி முன்னெடுத்து நீ நில்றான்னு சொல்லும்போது நின்று பார்த்தா கூட ஏன்னா நாம ஜெயிக்கிறோம், இதெல்லாம் எந்த நம்பிக்கை அடிப்படை இருந்தாலும் நம்முடைய பலம் அத்தனையும் கொண்டு போய் ராதாகிருஷ்ணனுக்கு சேர்ப்போம் அப்படின்னு அவரும் சொல்லி இது கொண்டு வந்து சேர்த்து இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம வெற்றி பெற செய்யணும். எப்படி செய்தாலும் இது தயாரிப்பாளர் சங்கத்தின் வெற்றியாக இருக்கணும். தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர்களுக்கு என்ற முழக்கம் இங்கே போட்டியிடுகிற அத்தனை தயாரிப்பாளருடைய மனதிலும் இருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.